இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, ஒரு நாலு பேர் நாலு விஷயத்த பேசும்போது ஒரு குழப்பம் வந்துடும் பாருங்க. நம்ம 10 விஷயத்துக்கு நம்ம தெளிவா ஆன்சர் பண்ணுவோம், ஒரு விஷயத்துல குழப்பம் ஆயிடும், அது பத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி குழம்பாதீங்க. அந்த குழப்பம் இருக்கிற காரியத்தை கொஞ்சம் விட்டு யோசிச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். டீலர்ஷிப் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக, மணி எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுட்டு இருக்கவங்க, மர சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்காங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி அன்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பொருளாதாரங்கள் கூடி வருங்க. நல்ல முன்னேற்றத்துக்கு முயற்சி ரொம்ப முக்கியம், அதிர்ஷ்டங்கிறது அதை விட முக்கியம். அது மாதிரி முயற்சியோட சேர்ந்துங்க அதிர்ஷ்டமும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். திருமண விஷயத்துக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. கூட்டு தொழில் நன்மையை தரக்கூடியதா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துல அற்புதங்களான சில காரியங்கள்லாம் நடக்கும். சில நேரம் பேச்சுவார்த்தையில சில சங்கடங்கள் நடக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, நிறைய பொறுமை வேணும் சார். குடும்பம்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சகித்து போறது தான் நல்லது. ஆனா பகவான் இவ்வளோ சுமைய கொடுப்பாருன்னு நினைச்சே பார்க்கல. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றேல, மாறிடும், கவலைப்படாதீங்க. எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க முயற்சி எடுங்க, சிரமமா இருந்தாலும் சக்சஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஓபன் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க, கம்பெனியை சொந்த இடத்துல மாத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். எதுன்னு பூஜை புனஸ்காரங்கள்லாம் கலந்து நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள்ல இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயத்தை லிசன் பண்ணிட்டே இருக்கு. பாப்போம், யாராவது திட்டுனா கூட சரி பொறுமையா இருப்பேன். எல்லாரும் கேட்பா, என்னடா அது இவ்வளோ திட்டு திட்டுறாளே, பொறுமையா இருக்காரே அப்படின்னு யோசிப்பா. இதையும் கடந்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தது. திருமண காரியங்கள் கைகூடும். நடைபெறாத விஷயத்தை முயற்சி பண்ணி அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுவேன். அரசியல்ல இருக்கிறவாளுக்கு புது முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எனக்கு எல்லாரும் கிண்டல் பண்றா, கேலி பண்றா, சோதிக்கிறா, இருந்துட்டு போட்டு நிச்சயமாக ஜெயிப்பீங்க. உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியங்கள் குடும்பம். ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப குழப்பமா இருந்துருக்கல, குழப்பமே வேண்டாம். நிறைய காரியங்கள் நீங்க நினைச்சு பாருங்க, முந்தி இருந்ததுக்கு இப்ப எவ்வளோ தேவையா இருக்கு இல்லையா, இன்னும் மாறுங்க, இன்னும் மாறும், இன்னும் மாறும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள் ஏராளமானது இருக்கு. எல்லா விஷயங்களும் மனசை மட்டும் திடகாத்திரமா வச்சுட்டா போதும், எல்லா காரியங்களும் வெற்றிகரமா இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, திடமான சிந்தனை. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் ஒவ்வொன்னா நீங்க பண்ணுவீங்க. முயற்சிகள் பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணவு சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவா, மெடிக்கல் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவா, பெரிய பொறுப்புகள் இருந்துன்ற ஒரு கம்பெனியில சிஇஓ டைரக்டரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பண விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பண விஷயத்துல இன்னும் நல்ல முயற்சிகள் நடக்குமா, சக்சஸ் ஆகுமா, நிச்சயம் சக்சஸ் ஆகுங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் சுதர்சன பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, அப்பப்ப அலைச்சல்கள் நிறைய இருக்கும். இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்குன்ற அலைச்சல். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம். பேப்பர் ஏஜென்சி எடுத்து பண்றவங்க, ஒரு ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்துட்டு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தருங்க.
இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழி விருச்சிக ராசி அன்பர்கள் போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேன் ஏதா இருந்தாலும் பார்த்துப்போம் ஜெயிப்போம் 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 இந்த விஷயத்துல உறுதியா இருக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மந்திரம் நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய சில ஆறுதல் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னைக்கு பக்தி இந்த வேண்டுதல் வச்சிருந்தா அந்த வேண்டுதல் வச்சிருந்தா வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவா இடமாற்றத்தை பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு வேங்கடநாத சுவாமி வழிபாடு விருச்சிக ராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு தனு ராசி என்பவர்களே ஒரு காரியத்தை எடுத்து பண்றோம் பொறுமையோட 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 பெரியவங்க கிட்ட பிரிவா மாதிரி பேசுவேன் குழந்தை கிட்ட குழந்தை மாதிரி பேசுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி பாட்டு ஏதேனும் ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தாதான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற எண்ணத்துல மைண்டை ரிலாக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சு சக்சஸா நடக்கும் பெரிய ஹோட்டல் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களா அனுகூல்யம் தரக்கூடும் புதிய வியாபாரம் கை கொடுக்குங்க இன்றைய தினத்துல நல்ல நண்பர்கள்ட்ட நிறைய விஷயத்த பேசுவேன் ஆனா ரகசியத்தை பேசும்போது கவனம் தான் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கிறவங்க ஹெச்ஓடியா இருந்துட்டு இருக்கவங்க கரஸ்பாண்டா இருந்துட்டு இருக்கவங்க பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இருக்கவங்க எடுத்து செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி பெரும் பலனை கொடுக்கும் நீங்க சொல்லும் போது யாரும் இல்ல 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 சொல்லுவா கடைசி நீங்க சொன்னதுதான் நடந்துன்னு சொல்லுவான் நல்ல கனவுகள்லாம் படிதமாகும் மகரராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி கூடி வரும் அதிருஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானதையும் லட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பவர்களே பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல எடுத்த காரியத்தை செவ்வனே முடிக்கணும் ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் நல்லபடியா இருக்கும் இப்ப 2-3 நாளா இருந்த பிரச்சனை தீர்ந்ததுப்பா அப்படின்னு யோசனை இருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணி கொரியர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம் கம்யூனிகேஷன் சம்பந்தமா பண்ணிருக்கவங்க டெலிகாம் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்க ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள்ல ருத்ரட்டாதி நட்சத்திரத்துல பேசும்போது கவனமா இருக்கணும் யதார்த்தமா பேசாதீங்க டக்குன்னு பேசி திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ் நின்றுருப்பான் அதே மாதிரி இல்லாத நபர்களை பத்தி பேசுங்க ஒருத்தர் நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு வாழ் நம்பவே நம்பாதீங்க இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசிடுவான் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன வார்த்தை நின்றுடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மௌனம் காக்கிறது நல்லது அதே சமயத்துல இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல வாழ்க்கை பரவாயில்ல ருத்ரட்டாதியில பிரயாணமும் வேண்டாம் ரேது நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு சில காரியத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னால்தான் நல்லா இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் நாளை சந்திக்கும் வரை நன்றி.